கால்நடை மருத்துவ அறிவியல் படிப்புகள் பேச்சுலர் ஆஃப் வெட்டினரி சயின்ஸ் அண்ட் அனிமல் ஹஸ்பண்டரி என்று சொல்கிறோமே, கால்நடை மருத்துவர் என்றெல்லாம் சொல்கிறோம் இல்லையா, அந்த படிப்புகளை படிப்பதற்கான வாய்ப்பு நீங்கள் மேல்நிலைத் தேர்வுகளை பெற்றிருக்கிற மதிப்பெண்களிலிருந்தே கிடைக்கும் என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம். அதில் இரண்டு விதமான படிப்புகள், அதில் நிறைய கிளை படிப்புகள் என்று நிறைய இருக்கிறது. நீங்கள் அந்த இணையதளத்தில் சென்று பார்க்கலாம். பிவிஎஸ்சி அண்ட் ஏஐஹெச் என்று சொல்வார்கள். அதே போல் பிடெக் கோர்சஸ் நிறைய, அது கோழி வளர்ப்பாக இருந்தாலும் சரி, வேறு சில பண்ணை முறைகளாக இருந்தாலும் சரி, நிறைய படிப்புகள் அதில் இருக்கிறது. நீங்கள் அந்த இணையதளத்தில் சென்று பார்க்கலாம். இதில் தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகம் அதனுடைய இணையதளத்திற்கு நீங்கள் செல்ல வேண்டும். தனுவாஸ் என்று சொல்வார்கள், TANUVAS தனுவாசுமா யாவத்து நினைவுக்காக சொல்கிறேன். அந்த இணையதளத்தில் நீங்கள் சென்று பார்த்து கொள்ளலாம். மேல்நிலை தேர்வை பொறுத்தவரை அந்த மதிப்பெண்களில் நீங்கள் கால்நடை அறிவியல் படிப்புகளை பெறுவதற்கு தகுதி மதிப்பெண்கள் நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. பொது பிரிவினருக்கு 70% மதிப்பெண்கள் பெற்றிருக்க வேண்டும். பிற்பட்ட வகுப்பினர் 65% மதிப்பெண்களை பெற்றிருக்க வேண்டும். மிகவும் பிற்பட்ட வகுப்பினர் 60% மதிப்பெண்களை பெற்றிருக்க வேண்டும். பட்டியல் இனத்தவர் தேர்ச்சி அடைந்திருந்தால் போதும் என்கிற தகுதி மதிப்பெண்களோடு கால்நடை மருத்துவ படிப்புகள் வழங்கப்படுகின்றன. இந்த படிப்புக்காக நீங்கள் மேல்நிலை தேர்வு மதிப்பெண்களை பதிவேற்றும் பொழுது அதை அவர்கள் எப்படி கணக்கிடுவார்கள் என்றால், உயிரியல் பாடத்தை 100 கணக்கிடுவார்கள். அதாவது நீங்கள் வாங்கியிருக்கிற உயிரியல் பாடங்களை அப்படியே எடுத்துக்கொள்வார்கள். வேதியியல் பாடத்தில் 50, இயற்பியல் பாடத்தில் 50 கணக்கிடுவார்கள். அதாவது நீங்கள் வேதியியல் பாடத்திலே வாங்கியிருக்கிற மதிப்பெண்களில் பாதியும், இயற்பியல் பாடத்திலே வாங்கியிருக்கிற மதிப்பெண்களில் பாதியுமாக கணக்கிடுவார்கள். ஆக மொத்தம் 200 மதிப்பெண்களுக்கு நீங்கள் எத்தனை மதிப்பெண்கள் பெற்றிருக்கிறீர்களோ அந்த அடிப்படையில் உங்களுக்கு சேர்க்கை வழங்கப்படும். இதில் இன்னொரு மிக குறிப்பான ஒரு செய்தியை சொல்ல வேண்டும். நீங்கள் ஒருவேளை நீட் தேர்வுக்கு விண்ணப்பித்திருந்தால் அந்த தேர்வில் நீங்கள் பெற்றிருக்க பெறப்போகும் மதிப்பெண்கள் MBBS, BDS, சித்தா, ஆயுர்வேதிக், யுனானி, ஹோமியோபதி மருத்துவ படிப்புகளுக்கு என்று நீங்கள் படித்திருப்பீர்கள். நான் ஒரு சிறு குறிப்பை அதை சேர்க்க விரும்புகிறேன். இப்பொழுது நாம் கால்நடை அறிவியல் மருத்துவ படிப்புகளை பற்றி பேசிக்கொண்டிருக்கிறோம் அல்லவா. நீங்கள் நீட்டில் வாங்குகிற மதிப்பெண்கள் கால்நடை அறிவியல் மருத்துவ படிப்புகளுக்கு உதவும் என்கிற செய்தியை இங்கு நான் பதிவு செய்ய ஆசைப்படுகிறேன். நமது மாநிலத்தில், அதாவது தமிழகத்திலே அது கிடையாது, அதாவது மாநிலத்திலே உள்ள சேர்க்கையில் அது கிடையாது. அதாவது 85% இடங்கள் மாநிலத்தில், அதாவது தமிழ்நாடு கால்நடை அறிவியல் மருத்துவ பல்கலைக்கழகத்தில் சேர்க்கை கிடைக்கும். மீதம் 15% மத்திய அரசால் வெட்டினரி கல்வி நிறுவனங்கள் இருக்கிறது, வெட்டினரி கவுன்சில் ஆஃப் இந்தியா இருக்கிறது, அவர்களால் அந்த மீத 15% இடங்களுக்கான கலந்தாய்வு வழங்கப்படுகிறது, அதிலே சேர்க்கை வழங்கப்படுகிறது. அந்த 15% அகில இந்திய ஒதுக்கீட்டில் கலந்தாய்வு நடத்துகிற போது அதிலே நீங்கள் நீட்டில் பெற்றிருக்கிற மதிப்பெண்களை கணக்கில் எடுத்துக்கொண்டு பிவிஎஸ்சி அண்ட் அனிமல் ஹஸ்பண்டரி படிப்புகளுக்கான சேர்க்கையை வழங்குவார்கள் என்கிற செய்தியை இப்பொழுது நீங்கள் தெரிந்து கொண்டிருக்கிறீர்கள். ஆகவே நீங்கள் நீட் எழுதுபவர்கள் பிவிஎஸ்சிக்கும் நீட்டுக்கும் தொடர்பில்லை என நினைத்து விடாமல், மாநிலத்திலே தான் பிவிஎஸ்சிக்கும் நீட்டுக்கும் தொடர்பில்லையே ஒழிய, மத்திய அரசு வழங்குகிற அகில இந்திய இடங்களில் நீட்டு தேர்வுடைய மதிப்பெண் பிவிஎஸ்சிக்கு பயன்படும் என்பதை நீங்கள் தெரிந்து கொண்டு அந்த கலந்தாயிலும் நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும். அதற்கு நீங்கள் வெட்டினரி கவுன்சில் ஆஃப் இந்தியா தனியாக ஒரு கவுன்சிலிங் நடத்தும், அதிலே நீங்கள் கலந்து கொண்டு அந்த 15% இடங்களிலும் நீங்கள் பிவிஎஸ்சி சேர்க்கையை, வெட்டினரி டாக்டருக்கான சேர்க்கையை பெறலாம் என்பது ஒரு சிறப்பு செய்தியாக நான் இங்கு சொல்லிக்கொள்ள கடமைப்படுகிறேன். அந்த 15% இந்தியா முழுமையும் நீங்கள் சேரலாம், குறிப்பாக தமிழகத்தின் அதே கல்லூரிகளில். எந்த கல்லூரிகளில் நீங்கள் 85% சேர்க்கைக்கு விண்ணப்பிக்கிறீர்களோ
நீங்கள் வழக்கமாக விண்ணப்பிக்கிறீர்களோ அதே கல்லூரிகளில் அகில இந்திய படிப்பு இடஒதுக்கீடுகளிலும் நீங்கள் சேர முடியும். அதுவும் நீட் மதிப்பெண்கள் அடிப்படையிலும் நீங்கள் சேர முடியும் என்கிற செய்தியும் தெரிந்து கொள்ளுங்கள். ஆகவே நீங்கள் அப்படி கால்நடை மருத்துவ பல்கலைக்கழகத்தினுடைய தனுவாஸ் இணையதளத்திற்கு சென்று விண்ணப்பித்து கால்நடை மருத்துவ அறிவியல் படிப்புகளை பெறலாம். கால்நடை மருத்துவ அறிவியல் படிப்புகளில் கூடுதலாக ஒரு குறிப்பிட்டு சொல்ல வேண்டும், அரசு பள்ளி மாணவர்களுக்கான 7.5% இடஒதுக்கீடு என்று நாம் தெரிந்து கொண்டிருக்கிறோம் அல்லவா, அது வேளாண் பல்கலைக்கழக படிப்புகளிலும் உண்டு. அதாவது பிஎஸ்சி அக்ரி, பிஎஸ்சி பிடெக் என்றெல்லாம் சொன்னமே அதிலும் இந்த 7.5 அரசு பள்ளி மாணவர்களுக்கான இடஒதுக்கீடு உண்டு. அதேபோல் இந்த கால்நடை மருத்துவ அறிவியல் படிப்புகளிலும் 7.5% அரசு பள்ளி மாணவர்களுக்கான இடஒதுக்கீடு உண்டு. அதற்கு அந்த பகுதிகளில் நீங்கள் கலந்தாய்விலே கலந்து கொள்ள வேண்டும் என்றும் தெரிந்து கொள்ள வேண்டும்.